ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைஃப் சயின்ஸ் நெட் சிலபஸை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து படிச்சுட்டே வரப்போகிறோம். இது வரைக்கும் வீடியோ போடாததுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி இருந்து வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்னிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க படிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லைஃப் சயின்ஸ் நெட் சிலபஸில் மொத்தம் நம்மளுக்கு வந்து 13 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 13 சப்ஜெக்ட்ஸையும் நம்ம 13 யூனிட்ஸாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அப்படி யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணும்போது ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 டாபிக்ஸாக இருக்குது. அந்த 10 டாபிக்ஸையும் நம்ம வந்து கடகடன் கவர் பண்ணி போனால் 13 யூனிட்ஸும் நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னதுன்னா, மாலிகுல்ஸ் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன் ரெவலன்ட் டு பயாலஜி. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நேம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாப்பிக்கோட நேம் என்னென்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் மாலிகுல் அண்ட் கெமிக்கல் பாண்ட். இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், சைஸ் ஆஃப் ஆட்டம், அப்புறம் வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இந்த நாலு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்னா என்ன? முதல்ல ஆட்டம்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் தான் நம்ம ஆட்டம்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ மேட்டர். மேட்டர்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இதுதான் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். நம்மளுக்கு வந்து அது முதலே தெரியும், சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம படிச்சிருப்போம். இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலை தான் நம்ம வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே படிச்சுப்போம். ரவுண்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். அந்த ஆட்டமோட வெளியே வந்து எலக்ட்ரான் இருக்கும். இந்த மூணுதும் சேர்ந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் ப்ரோட்டான் பீனா பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. ப்ரோட்டான் பீனா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ். அதுக்கு என்னென்னா நோ சார்ஜ்னு வச்சுக்கோங்க, அது நியூட்ரலாக இருக்கும். வெளியே இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். ப்ரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்னா என்னென்னா நோ சார்ஜ், எலக்ட்ரான் வெளியே இருக்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், பேசிக்கான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். திரும்ப ஒருத்தரை பார்ப்போம். மூணு இது இருக்கும். ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் வந்து ரெண்டு இது இருக்கும். ஒன்று ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்கும். வெளியே வந்து எலக்ட்ரான் வந்து அரௌண்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதுக்குள்ள அந்த இன்னொன்று இருக்கிற நியூட்ரான் வந்து நோ சார்ஜ், வெளியே இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது ஆட்டமோட சைஸ் எவ்வளோ இருக்கும். ஒரு ஆட்டமோட சைஸ் வந்து 10^-10 மீட்டராக இருக்கும். அது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னா, -1 பக்கத்தில் 10 நம்ம ஆட் பண்ணால் அதுதான் ஆட்டமோட சைஸு. 10^-10 மீட்டர். ஓகேவா, இதுதான் சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். இந்த ரெண்டுத்தையும் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்ன? அட்டாமிக் நம்பர்னால் நம்மளுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பருங்கிற போது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து குழப்பிட்டே இருக்கும். அட்டாமிக் நம்பரை கீழே போடணுமா இல்லை மாஸ் நம்பரை வந்து கீழே போடணுமான்னு நம்மளுக்கு வந்து குழப்பிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன கதை மூலயமா நம்ம வந்து ஞாபகிக்கிறோம். அட்டாமிக் நம்பருங்க வந்து ஆட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாஸ் நம்பரை மாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆட்டம் வந்துன்னா ரொம்ப சின்னது தானே, சின்ன பையன் வச்சுக்கோங்க. மாஸ்னால் அவன் பெருசாகிட்டான், மாஸ் ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன பையன்லேருந்து தான் நம்ம வந்து பெரிய பையன்களாக ஆகிறோம். அப்போ வந்து என்ன வச்சுக்கணும், சின்ன பையன் கீழே வச்சுக்கலாம், பெரிய பையனை மேலே போட்டுக்கலாம். அப்போ அட்டாமிக் நம்பர் கீழே வரும், மாஸ் ஆகிட்டா அவன் வந்து பெருசாக மேலே கீழேருந்து மேலே போயிட்டான். இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, கீழே இருக்கிறத வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், SUBSCRIPT சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கீழே இருக்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ட் என்னதுன்னா அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிற சூப்பர் ஸ்கிரிப்ட் என்னதுன்னா மாஸ் நம்பர். ஓகேவா, இனிமேல் வந்து இதில் வந்து கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம வந்து அட்டாமிக் நம்பர்னால் என்ன, அது எந்த நம்பரு, மாஸ் நம்பர்னால் எந்த நம்பர் அப்படின்னு எப்படி கதை கவுண்ட் பண்ணுன்றங்கிறத நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். அட்டாமிக் நம்பர்னால் ஒரு ஆட்டமில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், அதை தான் நம்ம வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதை சின்னதாக எப்படி ஞாபகிக்கலாம்னா, ஒரு சின்ன பையனுக்கு வந்து அவன் வளர்றதுக்கு வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஆட்டமாக சின்ன பையனாக இருக்கும்போது ப்ரோட்டீன் மட்டும் போதும். ஆனால் பெருசாக மாஸ் ஆகிட்டோன்னா அவனுக்கு ப்ரோட்டீனோட சேர்ந்து நியூட்ரியன்ஸும் வேணும், அதாவது ப்ரோட்டானும் நியூட்ரான். மாஸ் நம்பர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானை தான் நம்ம வந்து மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், அட்டாமிக் நம்பர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் மட்டும், மாஸ் நம்பர்னா டோட்டல் நம்பர் ஆஃப்
ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், இதுதான் மாஸ் நம்பர். சின்னதாக இருக்கும்போது அட்டாமிக் நம்பருக்கு வந்து ப்ரோட்டான் மட்டுமே போதும், பெரிய பையனாக இருக்கும் அவனுக்கு வந்து ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், ப்ரோட்டீன் ப்ளஸ் நியூட்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்டாமிக் நம்பருக்கும் மாஸ் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அட்டாமிக் நம்பர் கீழே எழுதணும், ஏன்னா அவன் சின்ன பையன், மாஸ் நம்பர் மேலே எழுதணும், ஏன்னா அவன் பெருசாகிட்டான். அதுக்கப்புறம் வந்து அட்டாமிக் நம்பர்னால் என்னென்னா ப்ரோட்டான், அதாவது அதுக்கு ப்ரோட்டான் மட்டும் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் தான். மாஸ் நம்பர்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் தான் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து மாஸ் நம்பர். இன்னொன்று என்னென்னா, நம்ம மாஸ் நம்பரை வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு அப்படி சொல்லுவோம். அவங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் சைடில் கொடுக்க, இந்த ரெண்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, மாஸ் நம்பர் எவ்வளோங்கிறத வந்து கீழே வந்து ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட்க்கு நாங்கள் வந்து லைக் போட்டு வைக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசோடோப் அண்ட் ஐசோபார் தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கவர் பண்ணிட்டு போவோம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.